கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு அப்படின்னா, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஏதோ ஒரு ஜெயம் பெற வேண்டி இருக்கிறது இந்த உலகத்துல. நாம் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுல நாம் ஒரு ஜெயத்தை பெற வேண்டிய ஒரு சூழல், ஜெயிக்க வேண்டிய ஒரு சூழல். அவ்வாறு ஜெயிக்கிறவர்களுக்கு கர்த்தர் தரக்கூடியது என்னன்னா, ஜீவ விருட்சத்தின் கனி, அதையாவது நித்திய ஜீவன். நம்முடைய ஆத்மா நித்தியம் நித்தியமாக தேவனுடைய சமூகத்திலே ஒரு விடுதலை பெற்று, ஒரு நித்திய ஜீவனை பெற்று தேவனுடைய சமூகத்திலே அமர்வதற்கான ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு விடுதலையை, ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவேன் என்று இந்த வார்த்தையின் மூலமாக சொல்கிறார். ஒரு மனுஷனை பிரிச்சிட்டோம் அப்படின்னா மூன்றா பிரிக்கலாம். ஒரு மனுஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு மூன்றா பிரிக்கலாம். எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமம் 2:7. ஆதியாகமம் 2:7 மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷனை வந்து யாரு உருவாக்குனது பேசலாமா? மனுஷனை உருவாக்குனது யாரு? தேவன் உருவாக்குறார். தன்னுடைய கையை தொட்டு மண்ணை பிசைந்து மனுஷனை வந்து ஜீவாத்மா உருவாக்குறார். இந்த சரீரமானது மண்ணால் உருவாக்கப்படுகிறது. தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி அந்த ஆவியை தருகிறார். அது ஜீவ ஆத்மாவாக மாறுகிறது. அப்போ நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, ஆத்மா மூன்றாக பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ மனுஷனை ஒரு இறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணால் செய்யப்பட்ட அந்த சரீரமானது எங்கே போயிடுதுங்க? மனுஷன் செத்தவொன்னு என்ன பண்ணுறாங்க? கொண்டு போய் புதைச்சிடுறாங்க. அப்போது அந்த சரீரம் எங்கே போயிடுது? மண்ணுக்கு போயிடுது. ஜீவ ஆத்மாவை, அவர் சுவாசத்தை ஊதின அந்த ஜீவன், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவன், அந்த உயிர், அது தேவனிடத்தில் போய்விடுகிறது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஜீவ ஆத்மா தான் அழிவில்லாதது. ஹல்லேலூயா. அந்த ஆத்மா ஜீவன் உள்ளது, அழிவில்லாதது. இது நரகத்துக்கு போகணுமா? அதாவது நரகம், ஒரு அக்னி கடல் நிறைந்த நரகத்துக்கு போகணுமா, இல்லை தேவனிடத்தில் போக வேண்டுமா அப்படிங்கிறது நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை பொறுத்து. அதில் எப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம், அதில் நம்ம எப்படி ஜெயத்தை பெறுகிறோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம், அதை பொறுத்து தான் இந்த ஆத்மா எங்கே போகிறது. அது வந்து அழிவில்லாதது. நரகத்துக்கு போனாலும் சரி, இல்லை தேவனிடத்தில் போனாலும் சரி, அது எப்படி இருக்கும்? நித்திய நித்தியமாக வாழக்கூடிய அந்த ஆத்மாவுக்கு ஒரு ரட்சிப்பை தருவது தான் நான் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை தருவேன் என்று இந்த வைத வசனமா மீண்டும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 இப்போ வாசிங்க. அப்போ அந்த ஜீவ விருட்சத்தின் கனியாகிய அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக நமக்கு ஒரு ஜெயத்தை, யார் இந்த உலகத்தில் ஜெயம் பெறுகிறார்களோ, இந்த உலகத்தில் இருந்து தன்னுடைய இந்த உலகத்தை ஜெயித்து தேவனிடத்தில் போவதற்கு யார் ஜெயிக்கிறார்களோ, ஜெயம் பெறுகிறார்களோ, அவர்களுக்கு அந்த நித்திய ஜீவனாகிய அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசிக்க கொடுப்பேன் என்று வேதன் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஜெயம் கொள்ளுவதற்கு எப்படி நம்ம எப்படி ஜெயிக்கிறது, இந்த உலகத்தை எப்படி ஜெயிப்பது, நீங்கள் இந்த உலகத்தில் காரியங்களை எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறத உங்களுக்கு, உங்களை வந்து தயார்படுத்துவது, உங்களை வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை ஒரு விடுதலைக்கு நேராக வழி நடத்தக்கூடிய இடம் எது அப்படின்னா சபை. அல்லேலூயா. அப்போ நம்ம சபைக்கு எதுக்காக வரோம் அப்படின்னா, ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாக, ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாக. இந்த இடத்துல நம்ம வரும்போது நம்ம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடம்தான் சபை. அல்லேலூயா. அந்த ஒரு ஜெயத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது
நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்ம அன்றாடம் வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து, இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து எவ்வாறு நம்ம ஒரு ஜெயத்தை பெறுவது, அதிலிருந்து விடுதலையாகி தேவன் தரக்கூடிய அந்த நித்திய ஜீவனாகிய அந்த ஜீவ விருட்சத்துடைய கனியை நாம் எப்படி புசிப்பது என்பதை உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடம்தான் இந்த தேவ சபை. அல்லேலூயா. அப்போ இதற்கு முன்பாக ஒரு ஜெயம் பெற வேண்டும் அப்படின்னா, ஒரு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுங்களேன். கிரிக்கெட் மேட்ச் இப்போ நாளைக்கு நடக்க போகுதுன்னா, முதல் நாளில் என்ன பண்ணுவாங்க, கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, வலைப்பயிற்சின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி தான் அடுத்த நாள் வந்து அந்த ஆக்சுவல் ஒரு பெரிய மேட்சுக்கு வந்து போவாங்க. அப்போது நம்ம ஆயத்தமாக வேண்டும், அந்த ஒரு பெரிய ஒரு ஜெயம் நாம் பெறணும், ஒரு வெற்றியை பெற வேண்டும் அப்படி என்றால், அந்த வெற்றியை பெறுவதற்கு நாம் முன்னாடியே என்ன பண்ணணும், அதற்கு ஆயத்தமாகணும், நம்மளை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை பிராக்டிஸ் பண்ணுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இந்த சபை அமைகின்றது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து கர்த்தர் வந்து கொடுத்தார், ஒரு சில விதிகளை கட்டளைகளை வந்து கர்த்தர் கொடுத்தார். உடன்படிக்கை பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூன்று வகையான உடன்படிக்கை இருக்கிறது. முதல் உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து முதலாக கொடுத்தது மனசாட்சி பிரமாணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியாய பிரமாணம். மூன்றாவது கிருபை பிரமாணம். மூன்று வகையான பிரமாணங்களை கர்த்தர் வந்து இந்த உலகத்திற்கு கொடுத்தார். மனுஷனை முதன் முதலாக ஆதாமை படைக்கும் போது அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்னதுங்க, மனசாட்சி பிரமாணம். அல்லேலூயா. கொஞ்சம் பேசலாமா, அவர் கொடுத்த என்ன பிரமாணத்தை கொடுத்தார், மனசாட்சி பிரமாணத்தை கொடுத்தார். மனுஷன் வந்து உன்னுடைய மனசாட்சிப்படி நீங்கள் வாழ்ந்தா போதும். அவருக்கு ஆதாம் வந்து படைச்சிட்டு அவருக்கு வந்து ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார், என்ன கொடுத்தாருங்க, ஆதாமுக்கு சொன்ன ஒரே ஒரு கட்டளை என்ன, இங்கே இருக்கக்கூடிய இந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை புசிக்கக்கூடாது, அந்த புசிச்சின்னா அந்த புசிக்கிற நாள்லேயே நீ சாகவே சாவாய் அப்படின்னு ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனால் என்ன பண்ணிட்டார் ஆதாம் ஏவாள் ரெண்டு பேருமே அதை மீறி அந்த நன்மை தீமை அறியக்கூடிய அந்த கனியை புசித்தாங்க. அவரில் வந்து அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. ஸோ ஆதாம் காலத்திலிருந்து நோவா காலம் வரை அவர்களுக்கு ஒரு மனசாட்சி பிரமாணம், அதாவது அவருடைய மனசாட்சிப்படி, மனசாட்சிக்கு விரோதமாக அவங்க வந்து பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது பிரமாணம். அல்லேலூயா. ஆனால் அவர்களெல்லாம் அப்படி இருந்தாங்களா அப்படின்னா, இல்லவே இல்லை. வேதம் சொல்கிறது, வாசிக்கலாம், ஆதியாகமம் 6:6 ஆதியாகமம் 6:6 மனுஷனை உருவாக்குறதுக்காக அவர் என்ன பட்டாராம், மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்டார்னா அவர் தான் உருவாக்குறாரு, ரொம்ப ஆசையாக மனுஷனை வந்து உருவாக்குறாரு அவர் கூட உலாவணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த மனுஷன் ஏன் அவர் ஏன் மனசாட்சி, அவர் ஏன் வந்து அவர் வந்து மனஸ்தாபப்படுறாருனா, அஞ்சாவது வசனம் வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரம் இந்த பூமியில் என்ன பண்ணிச்சான், பெருகிருச்சு. அவனுடைய மனுஷன் இந்த உலகத்தில் அவனுடைய அக்கிரமங்கள்லாம் பெருகிருச்சு, அவன் பாவங்கள் நிறைய பண்ண ஆரம்பித்தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சு, நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு. அதை கொண்டு அவன் வந்து புசிக்கவும் குடிக்கவும் பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும் இந்த மாதிரியான ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தான். அப்போ அவன் மனுஷனை படைச்சதுக்காக கர்த்தர் என்ன பண்ணுறாருனா, மனஸ்தாபப்படுறார். அல்லேலூயா. அவர் வந்து ரொம்ப வந்து வேதனை பெற, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து நான் படைச்சிட்டேனே, ஒரு பாவம் நிறைந்த மனுஷனை வந்து நான் படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன வேதனைப்பட்டு, அப்போதான் என்ன பண்ணுறாரு, முதல் முதலையாக இந்த உலகத்தை அவர் என்ன பண்ணுறாரு, அழித்தார். அல்லேலூயா. நோவா காலத்தில் என்ன வந்துச்சு, ஒரு தண்ணீர்னால ஒரு பிரளயம் வந்து இந்த உலகத்தை அவர் அழித்தார். அப்போ அந்த மனசாட்சி பிரமாணமாக வாழ்ந்த மனுஷனுக்கு இது எது பாவம், எது சரி, எது நல்லது, எது கெட்டது என்று அவனுக்கு தெரியல. அவனுடைய இருதயம் எப்படியெல்லாம் போச்சோ, அவன் மனசு எப்படியெல்லாம் போச்சோ, அவன் கால் எப்படி போனிச்சோ, அவனுடைய சிந்தனை எப்படி போச்சோ, எல்லா வழியிலும் அவன் போனான ஒழிஞ்சு அவனுடைய இருதயத்தை ஒரு மனசாட்சியின்படி ஒரு நன்மை செய்யணும், நல்லது செய்யணும், இல்லை நம்ம பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா அவனுக்கு எதுவுமே எது சரி, எது தவறு, எது பாவம், எது வந்து நல்லது, எது பரிசுத்தம் அப்படின்னு அவனுக்கு தெரியவே இல்லை. ஸோ அவன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தான். அவனை கண்டு கர்த்தர் என்ன பண்ணார், மனஸ்தாபப்பட்டார். அடுத்து இரண்டாவது பிரமாணமாக நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார். நோவா காலத்தில் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. வாசிக்கலாம், ரோமர் 3:20 ரோமர் 3:20
தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தினால் மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது என்ன? நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது பலி செலுத்தினாங்க. அதாவது மனுஷன் செய்கிற பாவத்துக்கு நீ என்ன பண்ணிக்கலாம்? ஒரு பலி செலுத்திக்கலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க, ஆடு வளர்த்து அந்த மேலே தன்னுடைய பாவங்களை எல்லாம் வந்து அந்த ஆட்டு மேலே வந்து சுமத்தி அந்த ஆட்டை கொண்டு போய் சபையில் கொண்டு போய் சர்ச்சில் கொண்டு போய் அதை வந்து இப்போ பலி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மனுஷனுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு, அதாவது பலி பலி செலுத்தினால் உன்னுடைய பாவம் போகும் அப்படின்ற ஒரு நியாயப்பிரமாணத்தை வந்து அவர்களுக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. அந்த பாவம் அவன் பலி செலுத்தினதுனால மனுஷனுடைய பாவம் போச்சா அப்படின்னா அதனாலையும் போகலை. ஏன் அப்படின்னா ஒரு ஆடு அவை ஆக்சுவலாக என்ன கான்செப்டில் கொல்லப்பட்டது அப்படின்னா, ஒரு ஆடு வந்து வளர்க்குறோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு ஆட்டை கொண்டு பலி கொடுக்குறோம். அப்போ வீட்டில் என்ன பண்ணுவான்? அந்த ஆட்டுக்குட்டியை வந்து கோயிலில் கொண்டு போய் பலி கொடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவான்? நம்ம வீட்டிலே வளர்ப்போம் இல்லையா, அந்த குட்டியை வந்து வீட்டிலே வளர்ப்போம். அது வந்து பழுதாகக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கைகால் நொடமாகக்கூடாது. அதனால் அந்த ஆட்டுக்குட்டியை ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பாங்க. அப்போ எப்படி இருக்குன்னா, அந்த ஆட்டுக்குட்டி ஒரு வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தை மாதிரியே இருக்கும். ஒரு வருஷம் என்ன பண்ணுவாங்க, அந்த வீட்டில் அந்த ஆட்டுக்குட்டியை வச்சு ஒரு குழந்தை மாதிரி அதை வளர்ப்பாங்க. அப்போ வளர்க்கும்போது அந்த ஒரு வருஷம் கழித்து அந்த தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து அதை பலியிட போடும்போது தன்னுடைய குழந்தையே கொண்டு போய் பலியிடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு வரும், கரெக்டாக இல்லைங்களா? அப்போ அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருந்திருக்கும்? ஒரு குழந்தை மாதிரி வீட்டில் பக்கத்துலேயே படுத்து தூங்கியிருக்கும், எங்கே போனாலும் பின்னாடியே வரும், பால் குடிப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவோம், அவங்க பின்னாடியே ஒரு குழந்தை மாதிரி இருக்கும். அந்த குழந்தையை கொண்டு போய் பலியிட கொடுக்கும்போது, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் அவங்க பலி கொடுக்கும்போது அவங்களோட இருதயம் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக ஒரு வலிக்கணும் இல்லையா? ஐயோ, நம்மளுடைய பாவங்காக, நான் செஞ்ச பாவத்துக்காக, நான் செஞ்ச குற்றத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டி, நான் வளர்த்த ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு குழந்தை என்ன பண்ணப்படுது, அந்த இடத்துல பலியிடப்படுது அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு வரணும். ஆனால் வந்துச்சு அப்படின்னா என்ன வரல, அவங்களுக்கு வரல. என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆட்டு அந்த கிடையெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, மேய்ப்பர்கள், அவங்கள்ட்ட கொடுத்து இந்த ஆட்டை வளங்க, நம்ம வளர்ந்துங்க, கரெக்டாக வந்து அந்த பலி கொடுக்குற நேரத்தில் என்ன பண்ணணும், எருசலேமில் தான் எருசலேம் இருந்து அந்த இது தேவாலயத்தில் கொண்டு வந்து அந்த ஆட்டை பலியிட சொல்லுவாங்க. அப்போ அந்த பலியிடும் போது நீ என்ன பண்ணுற, இந்த ஆட்டுக்குட்டியை நேராக அங்கே கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேராக வந்து ஆட்டுக்குட்டி பலியிடுற நேரத்தில் அந்த ஆட்டுக்குட்டி வந்துடும். ஆனால் இவங்க போகிறவங்க, பலியிட போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எருசலேமை சுற்றி நிறையா விடுதிகள், அதாவது தங்கும் விடுதிகள், அதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அருவறுப்புகளும், கர்த்தருக்கு பிடிக்காத எல்லா பாவங்களும் நிறைந்த விடுதிகள் அங்கே இருக்குது. அப்போது இங்கேருந்து பலியிட போகிறவன் என்ன பண்ண அப்படின்னா, எப்படி இன்னும் என்ன பண்ண போகிறோம், எப்படி நாளைக்கோ நாளை மறுநாளோ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னுடைய பாவத்துக்காக நான் ஒரு ஆட்டை வந்து பலியிட போகிறேன். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த பாவம் வேணாலும் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து இங்கே போனவங்க எல்லாமே பாவம் தான் செஞ்சான ஒழிஞ்சு, முழு இருதயத்தோடு தன்னுடைய பாவம் தன்னுடைய அக்கிரமத்துக்காக ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்படுகிறே அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி பலியிட்டு திரும்ப வந்தவன் திரும்ப வரும்போதே என்ன பண்ணுவாங்க, எப்படி இன்னும் ஒரு வருஷம் கழித்து இன்னுமே அடுத்த வருஷம் தானே நான் வந்து பலியிட போகிறேன், அப்போ வந்து நான் என்ன பண்ணலாம், பாவம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவங்க பாவம் செஞ்சாங்களே ஒழிஞ்சு, அந்த பிரமாணம், அதாவது நீ பலி செலுத்தினால் உன் பாவம் போகும் அப்படிங்கிற ஒரு பிரமாணம் உண்மையிலே அவனுடைய பாவங்களை போக்கினதா என்றால் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்போது அப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரு பிரமாணமும் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த இடத்துல என்ன பண்ண முடியலை, உண்மையிலே மனுஷனுடைய பாவத்தை நீக்கி அவனை வந்து பரிசுத்தமாக்கப்படவில்லை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. மீண்டும் வாசிங்க ரோமர் 3:20. அப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படலை, அவன் நீதிமானாக்கப்படலை. அப்போ வந்து இப்போ தேவன் என்ன பண்றாரு, அடுத்து வாசிக்கலாம், ஒரு புதிய பிரமாணத்தை கொண்டு வருகிறார். ரோமர் 8:3, 8:3, ரோமர் 8:3. அப்போது தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை இவங்க கொடுக்கக்கூடிய பலி இந்த ஆட்டுக்குட்டினால் மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படலை அப்படிங்கும்போது தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்புகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்படணும். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்படணும். ஏன் அப்படின்னா, மனுஷனுடைய பாவங்கள் போக்குவதற்காக. அல்லேலூயா. அப்போ தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, ஒரு மனுஷன் எப்படி இந்த உலகத்தில் பிறந்து ஒரு மனுஷன் வளர்றானோ அதே போல் ஒரு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய பாவங்களுக்காக, அவனுடைய பாவங்களை போக்குவதற்காக
தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே பிறக்க வைக்கிறார். அவர் எப்படிப்பட்ட அந்த எப்படி பிறக்கிறார் அப்படின்னா, யாரோட வயிற்றில் பிறக்கிறார்? மரியாளுடைய வயிற்றில் வந்து. எப்படி, எதனால் பிறக்கிறார் அப்படின்னா, ஒரு கன்னியோட வயிற்றில், அதாவது ஆணும் பெண்ணும் சேருவதில்லாமல் ஒரு கன்னியோட வயிற்றில் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. அப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கு எப்படி வந்து பாவம் வந்து, இப்போ நம்ம ஒரு ஒரு பாவம் செஞ்சால் சொல்கிறாங்க, ஒரு பாவம் செஞ்சால் ஏழு தலைமுறைக்கு வந்து பாதிக்குமா இல்லையா? ஒரு பாவம் செஞ்சிட்டோம்னா அது வந்து ஏழு தலைமுறைகளுக்கும் பாதிக்கும். ஒரு செய்யக்கூடிய பாவம் அது சாபமாக மாறி தலைமுறை தலைமுறைகளை பாதிக்கும் என்று வேதம் சொல்லுது. எப்படி அப்படின்னா, அவங்களுடைய ரத்தம், அடுத்தடுத்து அந்த பெற்றோர்களுடைய ரத்தம் பிள்ளைக்கும், அந்த அவருடைய ரத்தம் அடுத்த பிள்ளைக்கு, இந்த மாதிரி அந்த ரத்தம் போக போக அந்த ரத்தத்தின் மூலியமாக அந்த பாவமானது அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு, ஏழு சந்ததிக்கு வந்து அது அந்த பாவமானது பெருகி போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது ஆனால் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அவர் வந்து பாவம் இல்லாமல் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஒரு பாவம் இல்லாத ஒரு இரத்தமாக பரிசுத்த இரத்தத்தோடு இந்த பூமியிலே பிறந்தார். அல்லேலூயா. அப்போ அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே இந்த உலகத்திலே மனுஷனுடைய பாவங்களை போக்குவதற்காக வேதம் அழகாக சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் ஒரு பலியாக இந்த உலகத்திலே நாம் பிறந்தார். லூக்கா 1:35 வாசிக்கலாம். லூக்கா 1:35. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கி வந்து, அதாவது மரியாளுக்கு வந்து வாக்குத்தத்தை சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இறங்கி வந்து ஒரு ஒரு குழந்தையை நீ பெற்றெடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த குழந்தை பிறக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது இந்த குழந்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் எதுக்காக வந்தார்னா, தன்னை வந்து பலியாக செலுத்துவதற்காக, தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி மனுஷனுடைய பாவங்களை போக்குவதற்காக. அவருடைய தலையிலே வந்து ஒரு முள்கிரீடம் வைக்கப்பட்டது, அது பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய சாபங்களை நீக்குவதற்காக. அவருடைய தன்னுடைய உடம்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆணிகள் அடிக்க ஒப்பு கொடுத்தார். அவருடைய உடம்பு ஃபுல்லாக அடித்து பிக்கப்பட்டது, அவருடைய சதைகள் எல்லாம் பிச்சு வெளியில் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா பரிசு அவருடைய ரத்தம், ரத்தத்தில் இந்த கடைசி சொட்டு ரத்தம் வரையும் இந்த தன்னுடைய இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அல்லேலூயா. அது எதற்காக சிந்தினார் என்றால், மனுஷனுடைய பாவங்களை போக்குவதற்காக, மனுஷனுடைய பாவத்தை நீக்குவதற்காக இந்த உலகத்திலே பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். வாசிக்கலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1:29. யோவான் 1:29. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி. அவர் யார் அப்படின்னா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி. என்ன உலகத்தின் பாவம் அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மதத்திற்காகவோ இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு இனத்திற்காகவோ ஒரு ஜாதிக்காகவோ இல்லை வந்து ஒரு 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 பிரிவினருக்காகவோ அவர் வரவில்லை. இந்த உலகத்தின் பாவம், இந்த உலகம் அப்படின்னா என்ன, இந்த உலகத்தில் மனுஷர்கள் இங்கே எங்கதான் இருக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனுஷர்களுக்காகவும் இந்த மதம் ஜாதி இதெல்லாம் இந்த பிரிவினைகள் எல்லாமே மனுஷர்கள் கொண்டு வந்ததை ஒழிஞ்சு 2023 முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும்போது அவர் பர்டிகுலராக இந்த ஒரு இனத்திற்காகவோ இல்லை ஒரு ஜாதிக்காகவோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்காகவோ அவர் வரவில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் வந்து ஒரு தன்னையே ஒரு ஜீவ பலியாக பலியிட்டு இந்த உலகத்தில் கூட ஒவ்வொரு மனுஷனும் யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை வந்து வணங்குறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை மனுஷர்களுடைய பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு ஜீவ ஆட்டுக்குட்டியாக அந்த இடத்துல இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம தான் பிரிவினைகள், இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய மதங்கள், நிறைய மதங்கள் ஜாதிகள், இந்த இயேசு கிறிஸ்து வந்து ஒன்லி வந்து கிறிஸ்தவர்கள்னா அந்த கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் பிறந்தவர் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் வந்து எல்லா மனுஷருக்காக இந்த உலகத்தில் கூடிய அத்தனை மனுஷர்களுக்காகவும் தன்னையே பலியாக கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இவர் வந்து ஒரு புதிய பிரமாணத்தை கொண்டு வருகிறார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை கொண்டு போய் எடுத்துக்கொண்டு அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய தேவ சமூகத்தில் போய் அவருடைய பரிசுத்த அந்த தேவ ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தை கொண்டு அவர்களுடைய பாவங்களுக்காக ஒரு பரிந்து பேசி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. யார் போனதுங்க? ஆசாரியர்கள் அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை, பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் தேவ சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்து தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னையே இப்போ 3rd நாளில் பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்து தேவனுடைய சமூகத்திலே, அதாவது தேவனுடைய வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தையே அவருக்கு நமக்கு முன்பாக நம்மளுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக தினம் தினம்
தேவனிடத்தில் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதுக்கு முன்பாக ஒரு ஆசாரியன் போகும்போது மனுஷனுடைய அந்த மனுஷனுக்காக பலியிடப்பட்ட ஆட்டுக்குட்டினாலே போகாத பாவம், அவரால் மன்னிக்கப்படாத பாவம், இயேசு கிறிஸ்துவோட அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே அவர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பிதாவினிடத்தில் நமக்காக ஒரு அற்புதங்களை நடப்பதற்கு, நம்முடைய பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக, ஒரு நித்திய ஜீவனை நமக்கு தரக்கூடிய ஒரு மன்னிப்பாக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பரிசுத்த இரத்தம் நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இயேசுடைய பரிசுத்த இரத்தம் மிகப்பெரிய ஒரு விடுதலை தருகிறது. அப்போ இது மூன்றாவது, இதுதான் வந்து மூன்றாவது பிரமாணம். இப்போ இது இப்போ ஒரு பிரமாணம், புதிய பிரமாணம் வந்துருச்சுன்னா அதுக்கு முன்பாக உள்ள பிரமாணம் அது வந்து பயனுள்ளதாக இருக்குமா? இப்போ எல்லார் கடையிலும் எல்லார்ட்டையும் வந்து ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா? எல்லார்ட்டையும் ரேஷன் கார்டு இருக்கு. அது எப்படி இருக்குது ரேஷன் கார்டு? ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கா? அப்படி தானே வச்சுருக்கோம் ரேஷன் கார்டு. ஆனால் இதுக்கு முன்னாடி ரேஷன் கார்டு எப்படி வச்சுருந்தோம்? ஒரு சின்ன புத்தகம் மாதிரி வச்சுருந்தோம், அதில் போய் அவங்க என்ட்ரியெல்லாம் போடுவாங்க. இப்போ அந்த புதுசாக வந்த ஸ்மார்ட் கார்டு, அதாவது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே பழைய ரேஷன் கார்டு வந்து உபயோகப்படுத்த முடியுமா? அதை அதை எடுத்துகிட்டு போனால், அதை கொண்டு போனால் போய் ரேஷனில் ஏதாவது அரிசி பொருள் ஏதாவது வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அப்போது ஒரு புதிய பிரமாணம் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்டது முதல் பழைய பிரமாணம் என்ன ஆயிடுச்சுங்க? பழைய பிரமாணம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அந்த அதை வந்து திரும்ப என்ன பண்ண முடியாது? பயன்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய உலகத்தில் இருப்பவர்கள் ஆடுகளை, கோழி, இது பன்றி இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் போய் என்ன பண்ணுறாங்க? பலி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுடைய பாவம், அதாவது உலகத்தில் இது இந்த பிரமாணம் எதுக்காக வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய பாவத்தை போக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைக்காக தான் அந்த பிரமாணம் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணப்படுகிறது? அப்படிப்பட்ட பிரமாணங்கள் உலகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதை தான் அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த பிரமாணம் மனுஷனுடைய பாவங்களை போக்காது. இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தம் மட்டுமே மனுஷனுடைய பாவத்தை போக்கக்கூடியது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரமாணத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு புதிய பிரமாணத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அப்போது இந்த உலகத்தில் ஏன் வந்து அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை கொடுத்தார்? மனுஷனை வந்து ரட்சிக்கணும், ரட்சித்து பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அப்போ ஏன் வந்து மனுஷனை வந்து கொண்டு போகணும்? ஏன் மனுஷனை வந்து அவர் வந்து பிறக்க செய்தார்? ஏன் மனுஷனை வந்து இந்த உலகத்திலேருந்து அப்படி வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவனை வந்து ஒரு அவனை பரிசுத்தப்படுத்தி ஏன் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றால் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வகையான தூதர்கள் இருக்காங்க பரலோகத்தில். என்ன பண்ணுற, எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு மூன்று வகையான தூதர்கள், அதாவது தேவன் இருக்காரு, தேவன் பக்கத்தில் வலது பார்சத்தில் இருப்பவர் யார்? இயேசு கிறிஸ்து. அதுக்கு அது இல்லாமல் ஒரு மூன்று வகையான தூதர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கேப்ரியல், இன்னொன்று மிகாவேல், இன்னொன்று யார்? லூசிஃபர்னு சொல்லுவாங்க. இந்த கேப்ரியல் யார் அப்படின்னா செய்தி தொடர்பார்கள். அதை இங்கே இருக்கக்கூடிய செய்தியை தேவனிடத்திலும் தேவன் செய்தியை மக்களிடத்திலும் கொண்டு போகக்கூடியவர் கேப்ரியல். அதே மாதிரி மிகாவேல் யார் அப்படின்னா யுத்தம் செய்கிறவர், அதாவது ஜனங்களுக்கும் சரி தேவ மனுஷர்களுக்கு எதிராக பிசாசு எழுந்து வரும்போது அந்த பிசாசோடு யுத்தம் பண்ணக்கூடியவர் யார் அப்படின்னா மிகாவேல். இன்னொருத்தர் இருந்தார் லூசிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தான் யார் அப்படின்னா ஆராதனை கூட்டத்திற்கு தலைவன். லூசிஃபர் யாருங்க? ஆராதனை கூட்டத்திற்கு தலைவனாக இருந்தார். அப்போ அந்த ஆராதனை கூட்ட தலைவன் என்ன பண்ணார் அப்படின்னா தேவனிடத்தில் தேவனுக்கு மேலாக நான் ஒரு சிங்காசனம், ஏன்னா வந்து இவர் தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாரு, தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வந்து தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அவங்க ஒவ்வொரு கூட்டம் அந்த மூன்றா அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா மூன்றாக பிரித்து இவர் கீழே வந்து ஒரு டீம் இருக்கும், இப்போ குவாயர் டீம் மாதிரி தேவனை துதிக்கக்கூடிய டெய்லி வந்து ஆராதிக்கக்கூடிய டீம், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து தேவனை ஆராதிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி ஆராதிக்கும் போது இவர் யோசிக்கிறாரு, டெய்லி நம்ம வந்து எதுக்கு தேவனை வந்து நம்ம வந்து ஆராதிக்கணும், நம்மளே எப்படி இருக்கிறோம். அவர் இவர் எப்படி படைச்சார் அப்படின்னா தேவ தூதர்களை ரொம்ப அழகாகவும், அந்த அவரை பற்றி படிச்சிங்கன்னா இருக்கும், ரொம்ப அழகாக அவருடைய மேனி ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் மாதிரி மின்னும், நிறைய அவருடைய வஸ்திரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய கற்கள், வஜ்ர கற்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேவனுக்கு அடுத்ததாக ரொம்ப அழகுள்ள ஒரு நல்ல சௌந்தரியம் உள்ளவராக லூசிஃபரை வந்து கர்த்தர் படைச்சிருந்தார். அப்போ இவர் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு ஆராதிக்கும் போது ஏன் வந்து நான் டெய்லி வந்து தேவனை ஆராதிக்கணும், அவருக்கு மேலாக நான் ஒரு சிங்காசனத்தை போடுவேன், அப்போ எனக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு மேலே இருக்கக்கூடிய என்னை ஆராதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனசில் வந்து ஒரு எண்ணம் அவருக்கு வரும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவரையும் அவரை சேர்ந்த தேவ கூட்டத்தையும் கிட்டத்தட்ட 33,000 தேவ தூதர், 33,000 கோடி தேவ தூதர்களை மேலேருந்து தள்ளுகிறார். அல்லேலூயா. அப்போ அங்கேருந்து தள்ளப்பட்ட தூதர்களுக்கு அந்த இடத்துல ஏற்பட்ட வெற்று, அவரையும் அந்த லூசிஃபரையும் அவரை சேர்ந்த தேவ தூதர்கள் தள்ளப்படுறாங்க இல்லையா, அவர்களை அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக
மனுஷன் என்ன பண்றாரு, இந்த உலகத்துல படைக்கிறார். அந்த அப்படிப்பட்ட மனுஷன், அதாவது தேவ தூதர்கள் வந்து கர்த்தரை விட என்ன பண்ணாங்க, ஒரு ஸ்டெப் கீழே, அவருடைய வல்லமைகள் ஒரு ஸ்டெப் கீழே இருக்கும். அந்த தேவ தூதர்களுடைய மனுஷன் எப்படிப்பட்டவன், அவனுடைய வல்லமைகள் அதிகாரம் அதை விட கொஞ்சம் கம்மி தான். அப்போ தேவ தூதர்களை விட ஒரு ஸ்டெப் கம்மியா நம்முடைய வல்லமை நிறைந்த மனுஷனை படைத்து அவனுக்கு அவனை பரிசுத்தமாக்கி தேவனுக்கு பிள்ளை என்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்து அந்த இடத்துல அந்த தள்ளப்பட்ட தூதர்களுக்கு பதிலாக அங்கே நிரப்புவதற்காக கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய எப்போதும் ஆராதிக்கக்கூடியவர்களாக நம்மளை மாற்றுவதற்காக, தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியவர்களாக நம்மளை மாற்றுவதற்காக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ தள்ளப்பட்ட பிசாசு என்ன பண்ணுவான், சும்மா இருப்பானா? இப்போ அவனுக்கு அவன் பிளேஸில் நம்மளை கொண்டு போய் வைக்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணுவான், பிசாசு போக அனுமதிப்பானா? நம்மளை கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டான். அப்போது மனுஷனை படைக்கிறார் தேவன். ஒரு பக்கம் தேவன் நின்று என்ன பண்றாரு, நம்மளை பரிசுத்தமாக்கப்படுவதற்கு ஆக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவின் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்மளை ரட்சிப்பதற்காக உலகத்தில் அனுப்பியிருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாத்தான், தள்ளப்பட்ட தூதனாகிய சாத்தான், பிசாசு கூட்டம் என்ன பண்ணுது, நம்மளை அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகிமையான இடத்துக்கு போக விடாமல் நம்மளை தடுக்கக்கூடியது யாரோட வேலைங்க, யாரோட வேலை, பிசாஸ் ஆகிய சாத்தானுடைய வேலை. வாசிக்கலாம் ரோமர் 7:15. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். அதாவது நம்ம மனுஷன் பாவம் செய்கிற போது அதை ரொம்ப விருப்பப்பட்டு செய்வாங்களா? ஒரு பாவம் செய்கிறாங்க அப்படின்னா அதை விருப்பப்பட்டு செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலையே பண்ணுறான்னு வச்சுக்கல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவான், என்னடா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், தப்பாக செஞ்சிட்டோமே, ஒரு உணர்ச்சி வயசுப்பட்டு பண்ணிட்டோமே. அப்போது அந்த இடத்துல அவனை வந்து பாவம் செய்வதற்கு பிசாசு என்ன பண்ணுறான், அவனை தூண்டுகிறான். அல்லேலூயா. பாவம் செய்வதற்கு, ஏன்னா மனு கர்த்தருக்கு பிடிக்காத ஒன்று எப்படின்னா என்ன அப்படிங்கிறத, மனுஷனுக்குள்ளே வந்து பாவம் வரக்கூடாது, மனுஷன் வந்து பாவத்தின் பிடியில் போகக்கூடாது, பிசாசின் அடிமைத்தனத்தில் வந்து போகக்கூடாது என்பது தான் கர்த்தருடைய விருப்பம். அப்போ மனுஷனுக்குள்ளே அப்படிப்பட்ட பாவம் வரக்கூடாது. நிறைய பாவங்கள், கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, நம்முடைய நாவிலிருந்து புறக்கூடக்கூடிய பொய், லஞ்சம் வாங்குறது, கொலை செய்கிறது, மது அருந்துதல், இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு வந்து அடிமையாகிறது, இது போன்ற எத்தனையோ பாவங்களை இந்த மனுஷனுக்குள்ளே கொண்டு வருகிறான். அப்போ அவன் வந்து பாவம் செய்கிறான் அப்படின்னா அப்படிப்பட்ட பிரமாணம் அவனுக்குள்ளே இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம் 18:19. 7:18-19. நான் விரும்புகின்ற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். ஏன் அப்படின்னு நான் பார்த்துங்க, ஒருத்தங்க குடிச்சிருந்த குடிப்போதில் இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா, நான் குடிக்கக்கூடாது, இனிமேல் குடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிரமாணம் எடுப்பாங்க. இப்போ புது வருஷத்தில் என்ன பண்ணுவாங்க, இனிமேல் இன்னிலேருந்து நான் வந்து குடிக்கவே மாட்டேன், சிகரெட் பிடிக்கவே மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து ஊர் சுத்த மாட்டேன், பொய் பேச மாட்டேன், இப்படி நிறைய பிரமாணங்களை எடுப்பாங்க. ஆனால் அந்த பர்டிகுலராக ஒரு சூழ்நிலை வரும்போது, அந்த ஒரு சாயந்தர டைம் வரும்போது என்ன பண்ணிருந்த, கை நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா, அவர்கள் நன்மை செய்யணும், நான் வந்து அவங்க நான் தீமை செய்வது எனக்கு விருப்பம் இல்லை, விரும்பாத தீமை விரும்பாத நான் வந்து எனக்கு வந்து தீமை செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் நான் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன் என்று இந்த வேதம் சொல்கிறது. ஏன் அப்படின்னா, பிசாசானவன் அப்படிப்பட்ட காரியங்களை, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பாவத்தை உண்டு பண்ணக்கூடிய பிசாசானவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்படிப்பட்ட பாவங்களை அவனை விழ பண்ணுகிறான். இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவ காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷனுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தில், ஒரு பாவத்தில் மனுஷனை அடிமைப்படுத்தி அவனை வந்து தேவனோடு நெருங்கி சேர விடாமல். ஏன் அப்படின்னா, ஒரு மனுஷன் இடத்துல இருக்கிறான்னா, ஒரு பக்கம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நீ வந்து பாவம் செய்யாத, என்னுடைய இயேசுக்கு என்னுடைய பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக நீ கழுவப்பட்டு என்னோட நித்திய ஜீவனுக்குள்ளே வந்துருன்னு சொல்லிட்டு கர்த்தர் ஒரு பக்கம் அழைச்சிட்டாரு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, சாத்தானவன் இப்படிப்பட்ட பாவங்களை மனுஷனுக்குள்ளே அனுப்பி அனுமதித்து அவனை ஒரு பக்கம் தன்னுடைய கூட்டத்திற்காக, ஏன் அப்படின்னா, அவன் ஒரு காலத்தில் என்ன பண்ண போட போகிறான், அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, அவன் போக போகிறது எங்கே போக போகிறான் அப்படின்னா, பிசாசுக்கு என்று நியமித்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கல்லறைகளிலே அவன் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அக்னி கடந்த கடலில் வந்து தள்ளப்பட போகிறான். அப்போ தன்னுடைய கூட்டம், தனக்கென்று ஒரு கூட்டத்தை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். வாசிக்கலாம் யோவான் 10:10. திருடன் திருடவும்
கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்ப திருடன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை சரி நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அந்த அந்த ஆத்மாவை அழிக்கவும் நமக்குள்ள இருக்கக்கூடிய சமாதானத்தை திருடவுமே வருகிறான். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு பாவம் வந்துச்சு அப்படின்னா அவங்களால சமாதானமா இருக்க முடியுமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களை குடிக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு கேளுங்க, எதுக்காக குடிக்கிறீங்க அப்படின்னா என் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப மனசு வந்து வருத்தமாக இருக்குது, அதனால் போய் குடிக்கிறமாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சமாதானம் அவங்களுக்குள்ளே வருமேனா கண்டிப்பாக வராது, கரெக்டுங்களா? அந்த குடிக்கிற நேரத்தில் வேணால் கொஞ்சம் மைண்டு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா பழையபடி அவங்களுடைய மனசு திரும்ப அந்த வருத்தம் வேதனை திரும்பவும் அவங்களுக்குள்ளே வந்துடும். அல்லேலூயா. அப்போ எந்த பாவமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் என்னுடைய மன நிம்மதிக்காக என்னுடைய மன சமாதானத்திற்காக நான் ஒரு விஷயத்தை நான் தேடி போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கவே கொடுக்காது. அப்படிப்பட்ட சமாதானத்தை பிசாசு என்ன பண்ணுறான்னா திருடுவதற்காகவும் நம் அந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய சமாதானத்தை திருடுவதற்காகவும் நம்மளுடைய ஆத்மாவை அழிப்பதற்காகவும் அது தேவனிடத்தில் போகாமல் நம்முடைய ஆத்மாவை அழிப்பதற்காகவுமே இந்த பிசாசு வருகிறான். அல்லேலூயா. அப்போ இந்த சாத்தான் வந்து கட்டவிழ்க்கப்பட்டிருக்கான், இந்த உலகத்தில் அவன் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கான். அப்போ இந்த சாத்தானுக்கு அழிவு இல்லையா? இந்த சாத்தானை வந்து யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதா? இந்த சாத்தானை வந்து அவனுடைய அவனுக்கு ஒரு முடிவு இல்லையா என்று நம்ம கேள்வி கேட்போமானால் ஒரு முடிவு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இது இந்த சாத்தானுக்கென்று ஒரு அழிவு இருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனாக பிறக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கு. ஒன்று வந்து அவர் ஆசாரியராக இந்த உலகத்தில் வந்தார், ஒன்று ஆசாரியராகவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாகவும், அதாவது மெல்கிசேதேக்கின் முறையும் சொல்லுவாங்க. இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாகவும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை போக்கக்கூடிய பாவத்தை நீக்கி தேவனிடத்தில் பரிந்து பேசக்கூடிய ஒரு ஆசாரியராகவும் இந்த உலகத்தில் வந்தார். அப்போ முதல் வேலையாக அந்த ஆசாரித்துவம் அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி தன்னை வந்து பலியாக கொடுத்து பரிசுத்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தேவனுடைய சமூகத்தில் வலது பாரசத்தில் அமர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் தேவனிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இரண்டாவது வேலையாக இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கொடு தன்னுடைய செங்கோலை கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனாக இந்த உலகத்தின் ராஜ்யத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனாக இந்த பூமியிலே வரப்போகிறார். அல்லேலூயா. அது எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாசிக்கலாம் மத்தேயு 24 அதிகாரம் 6 முதல் 8 வசனம். மத்தேயு 24 6 முதல் 8 வசனம். அதை பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த உலகத்தின் முடிவுக்கும் உமது வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த அடையாளம் என்ன என்று கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறது தான் 6 வசனம், யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. இது வந்து இந்த உலகத்தின் முடிவுக்கும் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கும் நடக்கக்கூடிய அடையாளமாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுடைய சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழல்களை நம்ம வந்து நம்ம நியூஸ்ல எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யுத்தங்கள் போய்கிட்டு இருக்கு இல்லையா? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனருக்கும் ஒரு பக்கம் யுத்தம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் இன்னொரு நாடு யுக்ரைனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் ஒரு அமைதியே கிடையாது, ஒரு சமாதானமே கிடையாது. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா போராட்டங்கள், எங்கே பார்த்தாலும் சண்டைகள், அடி தடி சண்டை பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. மத்திய தரைக்கடல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் யுத்தகலமாக இருக்கிறது. அப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும், பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும். இப்போ நிறைய நம்ம காலத்தில் ஒரு சுனாமியை நம்ம பார்த்துருக்கோமா? ஒரு சுனாமியை பார்த்துருக்கோமா? அதற்கு முன்பாக அப்படிப்பட்ட சுனாமி இந்த உலகத்தில் வந்திருக்கா அப்படின்னா வரல. 2020 ஒரு கொரோனா அப்படின்ற ஒரு கொள்ளை நோய் இந்த உலகம் முழுவதும் வந்து ஜனங்களை அழித்தது. அப்படிப்பட்ட கொள்ளை நோயை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமா? இன்னும் இல்லை. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உலகம் முழுவதும் பரவக்கூடிய கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சி, இந்த 2024 ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா 2024 முதல் நாளே என்ன ஆச்சுங்க?
ஜப்பான்ல மிகப்பெரிய ஒரு பூமி அதிர்ச்சி, மிகப்பெரிய ஒரு நில அதிர்வு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி கால அடையாளங்கள் நமக்கு கண்முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் அதற்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. ஸோ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நமக்கு முன்பாக ஒரு அடையாளமாக காண்பித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதுக்கு இது இன்னும் ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்தால் சரி, யார் வரணுங்க? இன்னும் ஒருத்தர் வந்தால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்துடுவார். யார் வரணும்? ஆன்டிகிறிஸ்ட் வரணும் இல்லையா? ஆன்டிகிறிஸ்ட் வந்தால் தான் அந்த ஆன்டிகிறிஸ்டை அழிப்பதற்காக, அவனுடைய ஆவியை கட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய தூதர்களோடு இந்த உலகத்தில் இறங்கி வருவார். அல்லேலூயா. அப்போ ஆன்டிகிறிஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் சிப் அதிகப்படணும். என்ன இந்த சிப் அப்படின்னா? என்னதுங்க? முத்திரை. இப்போ நம்ம 2020 கொரோனா வரும்போது நம்மளை ஒரு கன்று வச்சு செக் பண்ணாங்களா? எங்கே வச்சாங்க அந்த கன்னை? நெத்திலையும் வலது கையில், கையில் வச்சு பார்த்தாங்க, நெத்தியில் வச்சு பார்த்தாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா சிப் பதிப்பதற்கான ஒரு அடையாளம். அந்த முத்திரையானது அந்த ஒரு சிப், 666 சொல்லக்கூடிய 18 இலக்க நம்பரோடு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு நம்ம எல்லாத்தையும் வச்சுருக்கோமா? ஆதார் கார்டு இல்லைங்க, எல்லா நம்பர்ஸும், அதாவது ஓட்டர் ஐடி, நம்முடைய பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஆதார் கார்டு என்ன பண்ணிட்டாங்க, இணைச்சிட்டாங்க இல்லையா? ஆதார் கார்டு வந்துருச்சு. அதே மாதிரி கவர்மெண்ட் சொல்லிகிட்ருக்கு ஒன் கார்டு சிஸ்டம், அதாவது அந்த ஒரு கார்டை தான் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒன்று. அதே மாதிரி உலக இந்தியா முழுவதும் ஒரே எலெக்ஷன் வைக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் ஒரே மதம் வரணும். இப்படி இந்த ஒன் வேர்ல்டு அப்படிங்கிறதை நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம், உலகம் மட்டும் இல்லை ஒவ்வொரு நாடுகளும் இதை குறித்து பேசி கொண்டிருக்காங்க. அப்போது இந்த 666 அப்படிங்கிறது 18 இலக்க நம்பரோடு ஒரு சின்ன சிப்பை வந்து நம்முடைய வலது கையிலோ அல்லது நெற்றியிலோ பதித்து, அப்போ டோட்டலாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம 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 யூஸ் பண்ணக்கூடிய பேன் கார்டோ இல்லை ஆதார் கார்டோ இல்லை பேங்க் பாஸ்புக்கு, ஃபோன் நம்பர், இது எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த ஒரே சிப், அந்த 18 நம்பர் டிஜிட்டோட ஒரு சின்ன சிப்பை வந்து நம்முடைய உடம்புல பதிச்சுடுவாங்க. இது பார்க்கும்போது ரொம்ப டிஜிட்டலைஸ்டாக தான் தெரியும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மாலே போகிறோன்னு வச்சுங்களேன், போய் ஒரு கூடை எடுத்து எல்லா ஜாமானையும் வாங்குகிறோம், வாங்கிட்டு போய் பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஏடிஎம் கார்டு அதை ஸ்வைப் பண்ணி பணம் போட்டு வரோம், கரெக்டுங்களா? ஆனால் இந்த சிப்பு பதிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம போய் ஒவ்வொரு பொருள் எடுத்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பில் ஆகிடும், அதுவே நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அதுவே என்னாகிடும், எல்லாமே லிங்க் பண்ணியிருப்பாங்க. அதுவே நம்ம பேங்க் இப்போவே அந்த நடைமுறைகள் வந்து உலகத்தில் ஒரு சில நாடுகளில் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் பொருள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருக்கலாம், அந்த பொருள் எடுக்க எடுக்க ஆட்டோமேட்டிக்காக பில் ஆகிட்டே இருக்கும். அதற்குரிய பேமெண்ட்டு டோட்டல், இப்போ ஒரு 30 பொருள் வாங்குறேன்னா அந்த 30 டோட்டல் பேமெண்ட்டு என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப டிஜிட்டலைஸ்டாக இருக்கும். இந்த உலகத்தை உலகத்தார் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இது இன்னும் நல்லதானே, இப்போ இந்த எல்லாத்துலேயுமே ஒரு டெக்னாலஜி வளர்ந்தது மாதிரி இதுவும் ஒரு டெக்னாலஜி அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு மனுஷனுக்கு கீழே, இந்த உலகம் முழுவதும் ஒரே ஒருத்தனுடைய ஆளுகை கீழே கொண்டு போகக்கூடிய, ஒரு அடிமைத்தனத்தின் கீழே கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக, ஒரு வழியாக தான் இந்த சிப்பு வந்து பதிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ இல்லை, இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அந்த அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அந்த வல்லரசானது வீழ்ச்சி அடைந்து உலகம் முழுவதும் ஒருத்தர் கீழே, இப்போ சப்போஸ் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்க யுத்தமானது ஒரு மூன்றாவது உலக யுத்தமாக மாறுமே ஆனால் இந்த உலகத்து உலக யுத்தத்தின் முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு ரெண்டு தேவாலயங்கள் இடிக்கப்பட்டாச்சு இல்லையா? முதல் தேவாலயம் இடிக்கப்பட்டது, ரெண்டாவது தேவாலயமும் என்ன பண்ணப்பட்டது, கிபி 90 அந்த தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டாங்க. ஸோ 1948 மீண்டும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே அவர்களெல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்ப வந்தாங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 2000 முன்பாக இந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த தீர்க்க தரிசனத்தின்படி எங்காவது வந்து நடக்குமா? ஒரு ஒரு நாட்டு அந்த இஸ்ரேலுங்கிற தேசமே இல்லாமல் போணுச்சு. ஆனால் 2000 அப்புறம் மீண்டும் 1948 இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே என்ன பண்ணப்படுறாங்க, அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து மீண்டும் இன்றைக்கி இஸ்ரேல் தேசம் உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி ஒன்றே ஒன்று நடக்கணும், ஆல்ரெடி அந்த நம்முடைய தேவாலயம் இருந்த இடத்துல இன்றைக்கி வேறு ஒரு மதத்துடைய ஆலயம் அந்த இடத்துல இருக்கிறது. அதை வந்து அதை அந்த இடத்துல வந்து இடிச்சிட்டு மூன்றாவது தேவாலயம் உருவாக்கப்படும். இதை யார் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா இந்த ஆன்டிகிரைஸ்ட். ஆன்டிகிரைஸ்ட் என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த இடத்துல அந்த இருக்கக்கூடிய ஆலயத்தை இடிச்சிட்டு மூன்றாவது தேவாலயத்தை கட்டுவான். அந்த தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா கட்டுமான பொருள் எல்லாமே இன்றைக்கி ரெடியாக வச்சுருக்காங்க. இஸ்ரேலில்
அந்த ஆலயம் கட்டுவதற்கு என்ன செலவாகும், எப்படி வந்து இது தாவீது காலத்தில் சாலமன் தேவாலயம் கட்டுறதுக்கு தாவீது எப்படி ஜாமான்லாம் ரெடி பண்ணி வச்சானோ, அதே போல் அந்த மூன்றாவது தேவாலயம் கட்டுவதற்கு எல்லாமே ஆயத்தமாகி ரெடியாக இருக்கிறது. ஆனால் அந்த தேவாலயம் கட்டுவதற்கு ஒருத்தன் வந்து உதவி செய்ய போகிறான், அதுதான் ஆன்டி கிரைஸ்டாக வருவோம். அல்லேலூயா. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஆல்ரெடி மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வரக்கூடியவர் இவர்களுடைய மேசியாவாக அவங்க பார்ப்பாங்க, ஒரு நம்மளை வந்து ரட்சிக்க வந்து மேசியாவாக அவன் பார்ப்பாங்க. ஆனால் அவன் வந்து ஆலயத்தை கட்டினதுக்கு அப்புறம் அதே ஆலயத்துக்குள்ள நான் தான் தேவன், என்னை வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலயத்தின் மத்தியில் உட்காரும்போது அவங்களுக்கு தெரியும் இது தேவன் அல்ல, நம்மளை வந்து மோசம் போக்கு வந்த பிசாஸ் அப்படின்னா அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். அப்போது இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் இந்த உலகத்தில் ஒரு உபத்திரவ காலம், முதல் 3.5 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சபைக்கும், அடுத்த 3.5 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடக்க போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உபத்திரவ காலம். அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது, இந்த பைபிள் இருக்காது, ஆலயம் இருக்காது, நம்மளால் ஜெபிக்க முடியாது, நமக்கு யாரெல்லாம் சிப்பு போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த சிப்பு இருந்தால் தான் இந்த உலகத்தில் கொல்லவும் விற்கவும், அதாவது எந்த ஒரு பொருள் இன்னைக்கு ஆதார் கார்டு இல்லாமல் ஸ்கூலில் கூட சேர்க்க முடியாது, ஆதார் கார்டு இல்லாமல் ஒரு எலெக்ஷனில் போய் ஓட்டு போட முடியாது இல்லையா. இன்றைக்கி ஆதார் அதே மாதிரி தான், இந்த சிப்பு இல்லாமல் நம்மளால் ஒரு பொருள் கூட வாங்கவும் முடியாது, விற்க முடியாது, பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்க முடியாது, சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, எதுவுமே அந்த சிப்பு இருந்தால் தான் உலகமே. அப்படிங்கும்போது இந்த சிப்பை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எல்லாமே ஒருத்தனுடைய கண்ட்ரோல். அப்போ நீ நம்ம அவன் சொல்கிறத கேட்கல அப்படின்னா கண்ட இடத்துல சுடுவாங்க, அடிப்பாங்க, உதப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு 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 உபத்திரவத்தின் காலத்து நேராக இந்த சபையும் இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த உலகம் முழுவதும் கடந்து போக போகிறது. அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளும்படியாக தான் இயேசுடைய 2வது வருகையான நம்மளை பார்த்தீங்க அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா. சபை எடுத்துக்கொள்ளப்படுதலில் இந்த ஜனங்கள் ஒரு கூட்ட ஜனம், அதாவது சபையில் யார் இன்னைக்கு சேர்த்து கர்த்தருக்கு நேராக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவர்கள் அத்தனை பேரும் இயேசுடைய ரகசிய வருகையாக இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை நம்ம பங்கடைவோம். அதை எடுத்துக்கொள்ளப்படுதலில் யார் பங்கடையவில்லையோ இந்த உலகத்தில் இருப்பவர்களுக்கு, மீதியாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உபத்திரவ காலமாகும், அவனை வணங்காதவர்களுக்கு மிகப்பெரிய மகா பெரிய ஒரு உபத்திரவ காலமாக மாறப்போகிறது. அல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆன்டி கிரைஸ்டை முறியடிப்பதற்காக அவனை வந்து அவனை ஜெயித்து இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்காக இயேசு கிறிஸ்து மீண்டும் தன்னுடைய கோடானக்கூடிய நம்முடைய தன்னுடைய பரிசுத்தவான்களோடு மீண்டும் ஒலிவமலை, அது எங்கே இருக்குங்க, இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒலிவமலையில் அவர் வந்து இறங்கி அவனோடு யுத்தம் பண்ணி இந்த உலகத்தை மீண்டும் ஆளுகை செய்வார். அப்போது அது வந்து 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடியது. ஆனால் அதற்கு முன்பாக நடக்கக்கூடியது என்னென்னா ரகசிய வருகை. அல்லேலூயா. அப்போ இந்த ரகசிய வருகைக்கு நாம் எல்லாம் ஆயத்தப்பட வேண்டும். அந்த ரகசிய வருகை என்பது என்ன, இயேசு கிறிஸ்து சபையில் இருப்பவர்களை இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்று மாதம் மாதம் பார்த்திங்க அப்படின்னா திருவிருந்து, அவர் இயேசுடைய பரிசுத்த உடலிலும் இரத்தத்திலும் திருவிருந்திலே பங்கு பெறக்கூடிய பரிசுத்தவான்கள். இயேசுக்கு என்று எத்தனையோ நம்முடைய பழைய பாவங்களெல்லாம் பரிசுத்த அவருடைய இரத்தத்தினாலே நம்ம கழுவப்படுறோம். ஆனாலும் அப்போ அப்போ நமக்குள்ளே வெளிப்படக்கூடிய பாவங்கள், நம்முடைய இருதயத்தில் வரக்கூடிய பாவங்கள், நம்முடைய எண்ணத்திலே வரக்கூடிய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு யார் பரிசுத்தவனாக தேவனுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை யார் வாழ்கிறாங்களோ அத்தனை பேரையும் யார் என்ன பண்ண போகிறாரு, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரகசிய வருகையின் போது கூட்டி சேர்க்க போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ரகசிய வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தணும். நம்மளை ஆயத்தப்படுத்துவது தான் அந்த சபை. அல்லேலூயா. அப்போ புரியுது, அந்த நித்திய ஜீவன், அந்த நித்திய ஜீவனை அடைவதற்காக நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடியது தான் அந்த சபை. அல்லேலூயா. அப்போது நம்மளாம் ஆயத்தப்பட்டிருக்கோமா? அப்படிப்பட்ட ஒரு ரகசிய வருகைக்கு இயேசு கிறிஸ்து இப்போ இந்த இடத்துல வந்தாருன்னா நம்மெல்லாம் அவர் கூட வருகையில் போவோமா போவோமா போகமாட்டோமா? போகணும். அத்தனை பேர் போகணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம சபைக்கே வந்திருக்கோம். நம்ம வந்த நோக்கம் என்ன வேறையாக இருக்கலாம். நான் வந்தது வந்து இந்த உலக இந்த சபைக்கு வந்தது நான் வந்து ஒரு விடுதலைக்காக நான் வந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய என்ன நோக்கம் அப்படின்னா இயேசுடைய வருகையின் போது கிறிஸ்துவோட வருகையின் போது நான் பரிசுத்தவானாக அவரோடு அவருடைய சமூகத்தில் நான் நிற்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வாஞ்சையாக இருக்கணும். அதற்கு முதல்ல நம்மளை ஆயத்தப்படுத்தணும். இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறாரா மன்னிக்கலையா? அவர் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னாரா? என்றைக்காவது
அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்களை நான் விட்டு விட்டு அதை விட்டு விலகி எனக்கு இயேசு கிறிஸ்து வேணும், நித்திய ஜீவன் வேணும், நான் இயேசு கிறிஸ்துவாக அவருடைய வருகையின் போது நான் அவருக்கு முன்பாக சாட்சியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வேண்டும். அது என்னுடைய பாவம் நான் செஞ்சுட்டேன் ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னு அவருடைய தேவ சமூகத்தில் மண்டிட்டு நீங்கள் போய் கதறி அவர்களுக்கு முன்பாக ஜெபிங்க, கண்டிப்பாக அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயத்தில் நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கையில், ஏன்னா மாம்சமான மனிதர்கள் பாவம் நிறைந்தவர்கள் தான் அப்படி தெரியும். ஸோ அவர் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை மன்னித்து இன்னைக்கும் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை நடத்தி செல்வதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறீர். அல்லேலூயா. அப்போ நம்மளை வந்து கண்டிப்பாக ஆயத்தப்படுத்தணும். இன்னைக்கு முடிவெடுங்க. நான் எனக்குள்ள சப்போஸ் எனக்குள்ள ஏதேனும் பாவங்கள் இருக்கா, கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் இருக்கா, எனக்குள்ளே எது இந்த ஒரு மாம்ச இச்சைகள், ஒரு 18 வகையான மாம்ச பாவங்கள் சொல்லுவாங்க, அந்த அப்படிப்பட்ட பாவங்கள் எனக்குள்ளே இருக்குதா, கோபம் இருக்கா, எனக்குள்ளே வந்து கர்த்தருக்கு பிடிக்காத கண்களின் இச்சை இருக்கா, மாம்சத்தின் இருக்க இச்சை இருக்கா, யாராவது பொருளை வந்து நான் வந்து அபகரிக்கிறேனா, கர்த்தருக்கு விரோதமாக யாருக்காவது என்னுடைய சிந்தனையில் பாவம் எழுகிறதா, ஒருத்தவங்களை பார்க்கும்போது எனக்கு இச்சை வருகிறதா, இந்த மொபைலு டிவியை பார்க்கும்போது கண்ட விஷயங்களை வந்து நான் பார்க்குறேனா, இல்லை என்னுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட பாவங்கள் வருகிறதா, எல்லா எந்த பாவமாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்மை நாமே முதலாக நம்மை நாமே தயார்படுத்தணும். அல்லேலூயா. இரண்டாவதாக நம்முடைய குடும்பத்தை வந்து என்ன பண்ணணும், தயார்படுத்தணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள், நம்முடைய இப்போ ரட்சிக்கப்படாத வீட்டில் கணவர் இருக்கார், ரட்சிக்கப்படாத மனைவி இருப்பாங்க, தன்னுடைய சொந்த பந்தங்கள், அவர்கள் என்ன பண்ணணும், இதற்கு நேராக ஆயத்தப்படுத்தணும். இப்படிப்பட்ட நமக்கு தெரிந்த அந்த ரட்சிப்பு அவர்களுக்கு தெரிய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து அந்த ஜனங்களை, ஒரு கூட்ட ஜனத்தை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்துவது யாரோட கடமைங்க? யாரோட கடமை? நம்மளோட கடமை இல்லை, என்னோட கடமை. அல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த யாரோட கடமை? நாம கிடையாது, என்னோட கடமை, நான் செய்யணும். எனக்கு இப்போ எனக்கு கிடைச்ச ஒரு ரட்சிப்பு, நான் இந்த இடத்துல வந்து நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார், எனக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்துருக்கிறார். அந்த அனுபவத்தை எனக்கு தெரிந்த ஒருவருக்கு, அவன் பாவத்தின் பிடியில் இருப்பாங்க, அவன் கர்த்தரை உண்மையான தேவனை அறியாமல் இருப்பாங்க, எப்படி ரட்சிக்கப்படுவதுன்னு இந்த உலகம் அறியாமல் இருக்கும், அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து பவுல் சொல்றாரு, சுவிசேஷம் எனக்குள் வந்த எனக்கு எனக்குள்ளே விழுந்த கடமை என்று பவுல் சொல்றாரு. அப்போ அந்த கடமை, நான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும், நான் மட்டும் போனா பத்தாது, நான் மட்டும் பரலோக ராஜ்யம் போனா பத்தாது, என் குடும்பம் மட்டும் பரலோக ராஜ்யம் போனா பத்தாது, என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள், இந்த கர்த்தரை அறியாத ஜனங்கள், ரட்சிப்பை அறியாத ஜனங்கள், ரட்சிப்பை உணராத ஜனங்களுக்கு அவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை புரிய வைத்து, உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார், உங்களுக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், உங்களுக்காக தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி இருக்கிறார் என்கிற ஒரு சுவிசேஷத்தை இந்த ஜனங்களுக்கு நாம சொல்லி அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டுவது யாருடைய கடமை? என்னுடைய கடமை. அல்லேலூயா சொல்லலாமா? அது என்னுடைய கடமை. நான் அப்படிப்பட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு இந்த சபையை விட்டு நாம் கலந்து போவோம். அல்லேலூயா. எழுந்திருக்கலாமா? சர்வ வல்லமை எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, ஆண்டவர், இதுவரையிலும் கர்த்தர் வந்திருந்த ஜனங்களோடு நீர் பேசினதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானவர் ஊருடைய இருதயத்தையும் கர்த்தர் திறக்கணும் ஆண்டவரே. இதோ உமது வருகை ரொம்ப சமீபம் என்பதை இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அடையாளங்களும் எங்களுக்கு காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறது. ஸோ உமது வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படணும். இதோ எங்களுக்கு கூட இருக்கக்கூடிய எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும். எங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தணும் தகப்பனே. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தையும் ஒரு வாஞ்சையும் கர்த்தர் எங்களுக்குள்ளே நீர் கொடுக்கும்படியாக உங்கள் கிருபையுள்ள கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், அப்படிப்பட்ட வாஞ்சையை கர்த்தர் எங்களுக்குள்ளே வைப்பீராக ஆண்டவரே. இன்றைய முதல் எங்களுக்குள்ளே ஏதேனும் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள் இருந்தால் இந்த சமயத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. தேவ சமூகத்தில் ஆண்டவரே அறிக்கையிடுகிறோம், எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவங்களை எல்லாம் கர்த்தர் மன்னிப்பீராக. தேவனுக்கு பிடிக்காத பிரியமில்லாத காரியங்களை எங்களை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தேவரீர், உமது பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக, ஆண்டவரே நித்திய ஜீவனை நாங்கள் அடையும்படியாக, அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உங்கள் கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னிங்கப்பா ஆண்டவரே. உமது சமூகத்தில் உமது ஆண்டவரே எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களை பாவத்தை மன்னித்து உமது பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஒரு ரட்சிப்பின் அனுபவம், நாங்கள் ஓடி
கடைசி பரியந்தம், கடைசி முடிவு வரை நாங்கள் ஓடி ஜெயிக்கிறவர்களாக, ஜெயம் பெறுகிறவர்களாக, இடையிலே எங்களுடைய ஓட்டத்தை நிறுத்திவிடாதபடி தகப்பனே, தேவனுக்கென்று, தேவ நாமத்திற்கென்று, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று, முத மகிமைக்கென்று நாங்கள் ஓடி ஜெயிக்கிறவர்களாக, ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். அதே வேளையில் ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் உமது ரட்சிப்பை உணராதிருக்கிறார்கள், பிசாசின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, மாந்திரிக கட்டுகளினாலும் செய்வனை கட்டுகளினாலும் கட்டுண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் வியாதியின் மத்தியில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களையெல்லாம் விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்குள்ளே வைப்பீராக. எங்களிலிருந்து, எங்களுடைய நாவுகளிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தை வசனம் அவர்களே தேவனுக்கு நேராக, கர்த்தருக்கு நேராக அவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய, அவருடைய ஜீவனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஆண்டவரே வார்த்தைகளாக எங்களுடைய நாவிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் அமையணும். ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்குள்ளே வைங்க தகப்பனே, ஒரு ஆத்ம பாரத்தை எங்களுக்கு நீங்கள் வைங்க. இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போகும்போது இந்த உலகத்திலேருந்து எதையும் நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல ஆண்டவரே. நாங்கள் படித்த படிப்பு, நாங்கள் சம்பாதித்த சம்பாத்தியம், ஆண்டவரே கட்டின வீடாகட்டும், ஆண்டவரே எதுவுமே எங்கள் கூட வரப்போகிறதில்ல. ஆனால் ரெண்டு மட்டும் தேவ சமூகத்துக்கு முன்பாக இருக்கும். ஒன்று என்னுடைய ஆத்மா, இன்னொன்று ஆண்டவரே இயேசுவுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த நான், யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்து யாரெல்லாம் ரட்சிப்புக்கு நேராக கடந்து வந்திருக்கிறார்களோ அவருடைய ஆத்மா. ஸோ என்னுடைய நானும், நான் சம்பாதித்த அந்த ஆத்மாவையும் தேவ சமூகத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த கிருபைகளை, அப்படிப்பட்ட வரங்களை, அப்படிப்பட்ட வல்லமைகளை, ஒரு ஆத்ம பாரத்தை கர்த்தர் எங்களுக்கு நீர் தரும்படியாக, இருதயத்தில் அப்படிப்பட்ட பாரத்தை நீர் வைக்கும்படியாக உங்கள் கிருபியுள்ள கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. ஆமேன்.